புத்தாண்டு கொண்டாட்டங்களை தவிர்த்து வீடுகளில் தங்குமாறு கோரிக்கை பிரித்தானிய அரசு புத்தாண்டு கொண்டாட்டத்தை கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் மில்லியன் கணக்கானோர் கடுமையான கட்டுப்பாட்டு நிலைக்குள் செல்வார்கள் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம் என்று தேசிய சுகாதார சேவைகள் குறிப்பிட்டுள்ளது நள்ளிரவு முதல் நான்காம் நிலை கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டுள்ளதால் இங்கிலாந்தில் சுமார் இருபது மில்லியன் மக்கள் வீடுகளிலேயே தங்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே கடுமையான கட்டுப்பாட்டு நிலைக்குள் இருந்த இருபத்தி நான்கு மில்லியன் மக்களோடு இவர்கள் இணைகின்றனர் இதேவேளை வீட்டுக்குள் ஒன்று கூடுவதும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெரும்பாலான பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை புதிய பாடசாலை தவணைக்கு அனுப்புவது குறித்து தீர்மானம் எடுக்க முயற்சிக்கின்றனர் மில்லியன் கணக்கான ஆரம்ப நிலை பள்ளி மாணவர்களுக்கு தொற்று பரவக்கூடும் அபாய நிலை உள்ளதாக அடுத்த வாரம் அவர்கள் பாடசாலைக்கு திரும்ப தேவையில்லை என கல்வி செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் இந்த அறிவிப்பை அடுத்து பாடசாலைகள் மீள திறப்பது குறித்து மேலும் கலந்தாலோசித்து வருவதாக உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்காக ஜனவரி பதினோராம் திகதி மற்றும் ஜனவரி பதினெட்டாம் திகதி ஏனைய மாணவர்களுக்காக உயர்நிலை பள்ளிகளை மீள திறப்பது பிற்போடப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் திடீரென எடுக்கப்பட்டவை என்றும் பாதிக்கக்கூடிய மற்றும் சிறுவர்களை பாதுகாக்கும் ஊழியர்கள் இதனால் பிரச்சினைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் புதன்கிழமை அன்று ஐம்பதாயிரத்தி இருபத்தி மூன்று புதிய தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் தொள்ளாயிரத்து எண்பத்தொரு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கையை விடவும் இது இரட்டிப்பு எண்ணிக்கை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புத்தாண்டில் மக்கள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என தேசிய சுகாதார சேவைகளின் மருத்துவ பணிப்பாளர் பேராசிரியர் பவுசிஸ் குறிப்பிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி புத்தாண்டை கொண்டாடுவது என்றாலும் இம்முறை கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் நாமும் பங்கேற்றுள்ளோம் எனவே வீடுகளுக்குள் தங்கியிருந்து அயலவர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் விதிமுறைகளை பின்பற்றி புத்தாண்டை கழிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்தொற்றை குறைத்து வைத்தியசாலைகளில் காணப்படும் அழுத்தங்களை தணிக்கும் இதுவே அனைவரும் மெற்றிய உயிரை காப்பாற்ற ஒத்துழைக்கும் முறைமையாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வீடுகளில் தங்கியிருத்தல் விதிமுறையை பின்பற்றுமாறு மக்களை பிரதமர் போரிஸ் ஜோன்சன் கேட்டுக்கொண்டுள்ளார் வியாழக்கிழமை நள்ளிரவில் இருந்து வேல்ஸ் மற்றும் வட அயர்லாந்தில் நான்காம் நிலை கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன இதேவேளை பாரம்பரிய கொங்மனை நிகழ்வை கொண்டாட வேண்டாம் என ஸ்கொட்லாந்து முதல்வர் தெரிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் மற்றோர் செய்திக்குறிப்போடு சந்திப்போம் நன்றி